ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம என்ன காணொளி பார்க்க இருக்கிறோன்னா, கிராம ஊராட்சியினுடைய வரவு செலவு அந்த ரசீதுகளை ஆன்லைனில் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணி டேட்டெல்லாம் வியூ பண்ணி பார்க்கறது, மற்றும் ஒரு ஆண்டுக்கான ஒரு நிதி ஆண்டுக்கான மொத்த வரவு எவ்வளவு, மொத்த செலவு எவ்வளவு, எவ்வளோ ரூபா இருப்பு இருக்குது கேஷில், பேங்க்ல எவ்வளோ இருக்குது, அந்த டீட்டெயிலை நம்ம இன்னைக்கு தெளிவாக பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்யூஸ்ட், என்னுடைய பிரதர் வந்து ஸ்ட்ரென்த் அண்டு ஃபிட் அண்ட் பியூட்டி டிப்ஸ் ரிலேட்டடாக ஒரு சேனல் தொடங்கியிருக்காங்க. அதனுடைய லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. கிராம சபை அஜெண்டா, ஏரியா சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரகலப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு விளையப்பு, டெக்குடிகள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நலவுதவி திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, RTA, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். முன்னாடி வந்து இந்த ஊராட்சியினுடைய வரவு செலவு எல்லாமே அக்கௌண்டிங் ஆன்லைன் அந்த வெப்சைட்லேருந்து, தற்போது வந்து e-gramsabha.gov.in அந்த வெப்சைட்டில் இருக்குது. இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும். இப்போ நம்ம ஹோம் பேஜில் இருக்கோம், அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அக்கௌண்டிங் ஆப்ஷன் இருக்குது, அந்த அக்கௌண்டிங் கிளிக் பண்ணிவிடுங்க. இதில் வந்து ரெண்டு விதமாக சொன்னேன், முதல்ல வந்து வவுச்சர் அப்படிங்கிறத பார்த்துருவோம், அப்புறம் மொத்த ரிப்போர்ட்டை பார்ப்போம். ஆல் இண்டியா ரிப்போர்ட்டில் போயிட்டு 2022-23 அந்த இயரை கிளிக் பண்ணிட்டேன். இதில் ஸ்டேட் வைஸ் சம்மரி ரிப்போர்ட் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே மொத்த ஸ்டேட்டும் வந்துடும். இதில் தமிழ்நாடை செலக்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் உங்களுடைய மாவட்டம் எது அதை செலக்ட் பண்ணிவிடுங்க. மாவட்டத்தை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் யூனியன் செலக்ட் பண்ணிவிடுங்க. யூனியன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஊராட்சி எதுவோ அதை ரைட் சைடில் செலக்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ என்னுடைய ஊராட்சிக்குள்ளே நான் வந்துட்டேன். இதில் வந்து நவம்பர் மாதத்தில் 5 வரவும் 5 செலவு பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு மாதத்துலேயும் எத்தனை வரவு எத்தனை செலவு அந்த ரிசிப்ட் டீட்டெயில் இதில் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து நவம்பர் மந்தை கிளிக் பண்ணுறேன். லெஃப்ட் சைடில் நான் முதல்ல சொன்ன மாதிரி ரிசிப்ட் வரவு, ரைட் சைடில் பேமெண்ட். இது வரவு வந்தது, இந்த வவுச்சர் நம்பரை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வவுச்சர் ஓப்பன் ஆகும். 47,512 வந்திருக்கு. என்ன மெத்தடில் உள்ள வந்திருக்குன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் டெபாசிட்டில் வந்திருக்கு, இன்ட்ரெஸ்ட் மூலமாக வந்திருக்குன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வவுச்சர் நம்பர் இருக்குல்லா, இந்த டீட்டெயில் முழுமையாக வேணால் நீங்கள் RTA ஃபைல் பண்ணி கேட்கலாம். அதாவது இந்த ஃபார்ம் 30 நீங்கள் பார்ப்பீங்க, அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்கும். ஃபிசிக்கலாக அவங்க மெயின்டைன் பண்ணுற வவுச்சர் எல்லாத்துக்கும் குட்டி குட்டி தலைப்பாக இதில் ஆன்லைனில் அப்லோட் பண்ணக்கு ஆப்ஷன் இல்லாமல் ஏதாவது பெரிய தலைப்புங்களை சின்ன வவுச்சர்லாம் உள்ள ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த வவுச்சர் நம்பரை நீங்கள் குறிப்பிட்டு இந்த மாதம் இந்த மாவட்டம் இந்த யூனியன் இந்த ஊராட்சியில் இந்த வவுச்சர் நம்பருக்கான இந்த டேட்டுக்கான எனக்கு அதுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட அந்த பில், செலவு பில் நகல் ஃபுல்லாக வேணும் சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க தரணும். ஓகேங்களா, இது வந்து இப்போ நம்ம வரவு பார்த்தோம். இப்போ அடுத்த வரவு பார்க்க இருக்கிறோம். இது வந்து கிராண்ட்ஸ், ஸ்டேட் கவர்மெண்ட்டில் அந்த 15வது மானிய குழு நிதி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இது மாநில நிதியிலேருந்து வந்திருக்கு. எவ்வளோ 60,588 வந்திருக்கு. இப்படி இந்த லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வரவு வரும். இப்போ ரைட் சைடில் பார்க்க போகிறோம் என்ன மாதிரி செலவு பண்ணியிருக்காங்க பேமெண்டில். பேமெண்ட் வந்து தலைப்பு வந்து பஞ்சாயத்து ராஜ் ப்ரோக்ராம் அதர் எக்ஸ்பென்சர் கேட்டகரியில் எடுத்திருக்காங்க. ராஜேஷ் ஸ்டோருக்கு பே பண்ணியிருக்காங்க 43,365 ரூபா.
ராஜேஷ் ஸ்டோருக்கு 43,365 ரூபா. இந்த மாதிரி இதில் தான் அதிக மோசடி நடக்கும். இந்த கடைகளுக்கு பேமெண்ட் பண்ணுறாங்கல்ல, இது என்ன இருக்கணும், ஒரு கோட்டு வாங்கி பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டார்டரோ இல்லை ஒரு மோட்டராக வாங்குறாங்கன்னா, ஒரு மோட்டருடைய நம்ம வெளியே நம்ம வீட்டுக்கு வாங்க போகும்போது வந்து ஒரு 25,000 ரூபான்னா, பஞ்சாயத்து இந்த இப்படிப்பட்ட ஸ்கீமுக்கு இவங்க வாங்கும்போது அதே மோட்டரை 35,000 இல்லை 40,000 போட்டு கூட வாங்கிடுவாங்க. என்ன வாங்குவாங்கன்னா, ரெண்டு டூப்ளிகேட் பில்லு, ரெண்டு கோட்டு வந்து இன்னொரு ரெண்டு கடையில் வாங்கினது வந்து ஒரு கடையில் 50,000 இன்னொரு கடையில் 45,000 இந்த கடையில் 40,000 போட்டு இருக்கும். ஸோ என்ன பண்ணலாம், இந்த வவுச்சர் நம்பரை நீங்கள் ஆர்டிஐயில் போட்டு இது என்னென்ன பில் நகல் அப்படின்னு சொல்லி முதல்ல வாங்கணும். அந்த செலவு விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இது ரிலேட்டடாக வேறு எந்தெந்த கடையெல்லாம் கோட்டு வாங்கினீங்க அந்த இது இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு என்ன மெட்டீரியலோ அதே மெட்டீரியலுக்கு எஸ்டிமேட் கோட்டு நீங்கள் அந்த கடையில் போய் இன்னொருத்தர் மூலமாக நீங்கள் வாங்கணும். வாங்கிக்கிட்டு ரெண்டுக்கும் வித்தியாசம் நிறைய வரும். அதுக்கப்புறம் அதை லஞ்ச ஒழிப்பு தெரியல கொடுக்கலாம், இல்லை மாவட்ட ஆட்சியர்கிட்ட, இல்லை சென்னை டைரக்டர்கிட்ட, எங்கேனாலும் நீங்கள் வந்து அனுப்பலாம். அதாவது முதல்ல இந்த வவுச்சர் ரிலேட்டடாக பில் ஃபுல்லாக வாங்குங்க, அதுக்கப்புறம் அது ரிலேட்டடான பில் ஃபுல்லாக வாங்குங்க, அதுக்கப்புறம் அந்த கடையிலே போய் நீங்கள் அந்த மெட்டீரியலுக்கான எஸ்டிமேட் கோட் என்னங்கிறத வாங்குங்க, அதுக்கப்புறம் இது எல்லாமே சம்திங் மோசடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பிடிஓ, திட்ட இயக்குனர், அப்புறம் மாவட்ட ஆட்சியர், சென்னையில் நம்ம உறவழிச்சது டைரக்டரு, அப்படி ஒவ்வொருத்தங்களும் அனுப்பும்போது கண்டிப்பாக மாற்றங்கள் ஒவ்வொரு இடங்கள்லேருந்து அப்படி சிறு சிறுதாக ஆரம்பிச்சுன்னா அரசினுடைய பணம், அதாவது நம்ம கட்டக்கூடிய டேக்ஸ் வந்து வேஸ்ட்டாக போகாமல் மக்களுக்கு நல்ல திட்டங்களுக்கு பயன்படும். ஓகே, இப்படி ஒரு வவுச்சர் பார்த்துருக்கோமா. அடுத்த வவுச்சர் பார்ப்போம், பெரிய வவுச்சர் 130,000 போட்டிருக்காங்க. இது வந்து டிஎன்இபிக்கு பே பண்ணியிருக்காங்க. இதில் வந்து மோஸ்ட்லி நடக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா இபிக்கு டைரெக்டாக அமௌண்ட் போயிடும். டேட்டரி வந்து ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் பர்ச்சேஸ் பவர் கரண்ட் கன்சூம் சார்ஜ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நான் முதல்ல சொன்னேன், இது வந்து வவுச்சர் எப்படி பார்க்குறேன்னு பார்த்துட்டீங்க, மிக எளிதாக சொல்லிட்டேன். ரெண்டாவது எம்ஏஎஸ் ரிப்போர்ட்டில் போயிட்டு 8 ஃபார்மெட் இருக்கும், அதில் ஆனுவல் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் அதை கிளிக் பண்ணிடுங்க. இதில் வந்து ஃபினான்ஷியல் இயர் கிளிக் பண்ணிடுங்க. மந்த் வைஸும் பார்க்கலாம், ஃபினான்ஷியல் இயரும் பார்க்கலாம். இதில் நிறைய கேட்டகரியில் நிறைய டிஃப்ரெண்ட் ரிப்போர்ட்டாக நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி எடுக்கலாம். ஸ்கீம் வைஸ் எதுனாலும் வந்து எல்லாத்தையும் சொன்னால் கன்ஃபியூஷன் ஆகுங்கிறதுனால மொத்தமே ரெண்டே கேட்டகரி தான் நம்ம பார்க்குறோம். ஒன்று வவுச்சர் எப்படி பார்க்குறது, ஒன்று மொத்தமாக எப்படி பார்க்குறது. யூனியன் செலக்ட் பண்ணிட்டேன், என்னுடைய பஞ்சாயத்து செலக்ட் பண்ணியாச்சு. இதில் வந்து மைனர் சப்கெட்டு அப்டேட் கெட்டு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயில் பிரீஃபாக இருக்கும். ஸோ நான் அதை செலக்ட் பண்ணிட்டேன். கேப்சர் கோட் டைப் பண்ணிட்டு டவுன்லோட் பிடிஎஃப் கொடுத்தீங்கன்னா அப்படியே இந்த பேஜ் வந்து ரீலோட் ஆகி அந்த பிடிஎஃப் பக்கத்துக்கு போயிடும். லோட் ஆகிட்டுருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஓகே, 2022-23 என்னுடைய பஞ்சாயத்தினுடைய டோட்டல் அக்கௌண்ட் டீட்டெயில். இந்த இயர் ஸ்டார்ட் பண்ணும்போது அக்கௌண்டில் இருந்த பணம் வந்து இவ்வளோ ரூபா, பேலன்ஸ் இன் பேங்க், சரிங்களா. அதுக்கப்புறம் ப்ரொஃபஷ்னல் டேக்ஸில் 18,640 ரூபா வந்திருக்கு. வீட்டு வரி ஹவுஸ் டேக்ஸில் 37,797 ரூபா வந்திருக்கு. பட்டி இன்ட்ரெஸ்டில் 82,781 ரூபா வந்திருக்கு. ஐஏ ஸ்கீமுக்கு 1,879 ரூபா வந்திருக்கு. ஐஏஏ நார்மலுக்கு 278 ரூபா. சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் மூலமாக 35,781. அதே சாலிட் மேனேஜ்மெண்ட் அந்த இதுக்கு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டு கீழே 513 ரூபா. பஞ்சாயத்து ராஜ் ப்ரோக்ராம் அந்த அண்டர் கேட்டகரியில் கிராண்டின் ஆட் மாநில நிதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு 293,346 ரூபா. அதே ரிசிப்டில் 9,850 ரூபா. சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த நிதியில் 124,153 ரூபா. திரும்ப ஒரு 2,00,000 வந்திருக்கு. திரும்ப ஒரு 60,000 வந்திருக்கு. ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் இதில் வந்து 580,000 ரூபா வந்திருக்கு. அப்புறம் ஒரு 115,200 ரூபா. மொத்தம்
15,65,875 ரூபாய் வந்திருக்கு. டோட்டலாக அக்கௌண்ட்டில் அவங்க இருக்கிறது குறிப்பிடுறது வந்து 75,44,30 ரூபா. ஓகே, இப்போ வந்து இதெல்லாம் வரவு வந்தது. சேல்ரி வகைக்கு 2,39,000 எடுத்திருக்காங்க. மெயின்டெனன்ஸ் அசெட்டுக்கு 35,000 எடுத்திருக்காங்க. ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ்னு சொல்லி 24,000 எடுத்திருக்காங்க. இன்சூரன்ஸுக்கு 6,000 ரூபா. லைப்ரரி செஸ்ஸுக்கு 4,440 ரூபா. அதர் எக்ஸ்பென்சரில் 56,000, அதர் எக்ஸ்பென்சரில் 24,000 ரூபா. சேல்ரி வகையில் அகெயின் 115,200. அதர் எக்ஸ்பென்ஸில் 2,30,082. கரண்ட் கன்சம்ஷன் சார்ஜில் 6,78,514. மொத்தம் பிளான் நான் பிளான் சேர்த்து மொத்தம் 14,15,537. பேலன்ஸ் பேங்கில் இருக்கிறது வந்து 6,68,192,131 ரூபா. பேங்கில் இவ்வளோ ரூபாய் இருக்குது. இது வந்து நிறைய ஸ்கீமுக்கு கூட இவ்வளோ வந்திருக்கலாம். இப்போ ஜல் ஜீவன் ஸ்கீமு, இல்லை நிறைய ஒர்க் பஞ்சாயத்தில் இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமல் பில் கிளைம் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ அமௌண்ட்டு நிறைய பேங்கில் இருக்குது. என்னென்ன ஸ்கீமுக்கு பயன்படுத்துகிறாங்கிறது நம்ம அந்த ஊராட்சியை மானிட்டர் பண்ணோன்னா தவறான திட்டங்களுக்கு தவறான எக்ஸ்ட்ரா பணம் போட்டு எதுவும் வேஸ்ட் பண்ணாமல் தடுக்க முடியும். இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு ஆனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.